இவளுக்கு எல்லா இதுவும் தெரியுது, நல்லா தெரியுது, நல்லா தெரியல நம்பறாளா புருஷன் கிட்ட. ஏனுங்க ஏனுங்க நீங்க கோ என்னடிய நீங்க அப்படாயிட்டீங்க லூசு பையல. ஏன் சிரிக்கிற அப்பா கிட்ட சந்தோஷம் இருக்காதா? உனக்கே தெரியுதுல நம்பலாம்ல. அதுக்கு செக்கப்புக்கு பாவமா? பாவம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு 6 ரூபா வாங்க, கரூர் போலா பிரைவேட். மாப்பிள்ள வேணும், கவர்மெண்ட் மாப்பிள்ள வேணும், வாங்குற சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் வேணும், படிக்கிற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் வேணும், எல்லா ஸ்காலர்ஷிப்பு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வேணும். ஆனா ஆஸ்பத்திரி மட்டும் கவர்மெண்ட் ஆகாது. காத்தால 7 மணிக்கு ஆமணி வர சொல்லி இந்த குட்டியானை தூக்கி உள்ளுக்குள்ள ஓட்டு, ஓட்டிக்கிட்டு போன அங்க நரசம்மா கைய புடிச்சு பாத்துட்டு சொல்றா, டோக்கன் பீஸ் கட்டிட்டீங்களா? டோக்கன் நம்பர் எத்தனை? 12. 7 மணிக்கு போனாலும் நம்மளுக்கு முன்னால 12 பேர் வந்து படுத்துக்கிறானா? எங்க கடந்த வருவானுங்களோ? ஒருவேளை முதல் நாள் நைட்டே வந்து அங்கே வந்து படுத்துக்கானுங்களா? சரி 12 நம்பர் டோக்கனு எம்மிட்டு டோக்கன் பீஸ் 17,000 ரூபா எது கை பிடிச்சி பார்த்ததுக்கு கொண்டு போய் காட்டி போட்டு வந்து குரங்காட்டுக்கு வந்துக்கிறேன். நரசம்மா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் மல்லாக்கு படுக்க தேடிச்சு டாக்டர் அம்மா 12 மணிக்கு டிக்கெட் 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 நாட்டிட்டு வருவேன். வந்து மிஸ்டர் குமார் பிளீஸ் கம் ஹியர் னு எழுச்சவா, அதான் வாங்க பிளீஸ் உட்கார். இங்க எவனோ குமார் இருப்பான் இருக்குது. மிஸ்டர் குமார் பிளீஸ் கம் ஹியர் அப்படின்னா இவன் வந்தானா? டாக்டர் அம்மா சொல்ற உங்க பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் குமார், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. இவன் அப்பன் ஆயிட்டான்னு தெரிஞ்சுக்கறக்கே இன்னைக்கு 17,000 ரூபாய் செலவாகும் போது எங்கிருந்து சொந்த பந்தம் அவங்க நம்மளை தூக்கி நிறுத்த போகுது? இன்னைக்கு காசு வேணும்தாங்க பெருசு. அதான் இந்த டாக்டர் செக் பண்ணிட்டு சஜஷன் சொல்லுவாங்க. ஐயோ அந்த அம்மா சொல்லுவா, உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, அவ நல்ல தண்ணி ஊத்தி வைக்கிற ட்ரம்மா இருக்கிற தந்தங்க, கதவுல ஒருக்காவ நுழைய மாட்டா, என்ன பண்றது? டேக் பெட்ரஸ்ட். அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தமா, மாமனா மாமியே மச்சாண்டா போனாடி கொழுந்தா போனாட்டி 7 பேர் இருந்தாலும் அண்ணன் தம்பி வீட்டுல ஒரு அடுப்புல தீயேறி 7 பொம்பளையில் வேலை செஞ்சாலும் ஏன் கூட்டு குடும்பம்? ஏற்கனவே புள்ளப்பத்தவ சொல்வேன், அடியே மாசமா இருக்கிற கொமுறி ஒரே வழியை குச்சிட்டு இருந்தீங்க, அடுப்பு வழி வேறு சண்டி வழி வேறு, ஓடி ஆடி வேலை செய்ய குடிகாணத்துல தண்ணி மோந்துட்டு வா, வேற குடிச்சுட்டு வா, கம்பு குத்தி சோறாக்கு, ஊடுவாசு கூட்டி தள்ளி சாணி செப்பு வலிச்சு கொட்டி பால் கறந்து சட்டிவானை கழுவி ஊடுவாசம் மொழி தள்ளினா அல்ல நேரம் பெழுத்து பிடிக்காது அம்மனியே, எல்லாம் இடுப்பு நேரம்பெல்லாம் இலையை கொடுத்து ஆரோக்கியமா புள்ளப்பப்பான்னு 11 சொன்னா அதே காலத்துல அந்த காலத்து தாய்மார்கள் ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க ஆரோக்கியமா புள்ள பெத்தாங்க நடுவர். அருமையா இன்னைக்கு அப்படியா 10 நாளைக்கு முன்னாலே தள்ளி போகுது. என்ன பண்றது? டாக்டர் அம்மா சொல்ற பெட்ரஸ்ட் டேக் மல்லாக் படுத்துட்டு டேக் மல்லாக் படுத்துக்கிட்டு பெட்ரஸ்ட் சரி இப்படி மல்லாக் படுக்க வச்சு முன்னால 32 இன்ச் டிவி வச்சு இந்த பக்கம் மாமியா ஆறு இவ்வளவு பெத்தவோ, இந்த பக்கம் ஆறு அந்த இழுச்சு வாயின பெத்தவோ, ரெண்டு பேர் கால் நீட்டிட்டு அன்னைக்கு தான் சமந்தி சமந்தி சமந்த கலக்கு வாழுவோம். என்ன மொட்டை கம்மஞ்சோத்தை மோர் மறைக்குமா, கோமட்ட புள்ளி தாய் மறைப்பாளா, வெறும் பச்சை புழுதுனே கொடுத்துக்கிட்டு 15 புள்ள பெத்தவெல்லாம் பெத்தாயா, ஒத்த புள்ள பெத்துக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபா செலவாகுது. இதுக்கு சொல்லுது சொத்து பத்து வேண்டாம், எங்களுக்கு காசு வேணும் வேண்டாம் எங்களுக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு பிரசவ ஆஸ்பத்திரியிலுமே உள்ளுக்குள்ள பொம்பளை அழுகுறா, எதுக்கு வலிக்குதுன்னு வெளியில ஆம்பளை அழுகுற, 1.5 லட்சம் போச்சே, 1.5 லட்சம் போச்சே, 1.5 லட்சம் போச்சேன்னு. இன்னைக்கு காசு வேணும் இருந்தா தானுங்க மதிப்பு. ஒரு குழந்தை பத்துக்கணும்னாலே 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க நடுவர் அவர்களே, என்னைக்கு இந்த இந்த பொட்டப்புள்ளை ஊர இந்த மசக்களி மசக்களின்னு ஒண்ணு ஓடுறாளுவோ, என்னடா மசக்களி? நம்மளுக்கு தெரிஞ்சது கம்மங்களி ராய்களி, என்னடா மசக்களின்னு பார்த்தா புற கொசுவலை கைகால புறம் தச்சு வச்சிருக்குது. சரி எமிட்ரா செலவுனா 2,500 ரூபாயாமா. நான் கேக்குறேன், எப்ப பாரு ஆம்பளை மேலே தப்பு சொல்றாங்க? கண்டிப்பா இப்ப எப்ப பாரு பாலியல் பலாத்கார ஆம்பளை வந்துற, நாங்கெல்லாம் நான் ஒழுக்குமா தாக்குறோம், எங்களை தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் கெடுத்து போடுறேன், பேசுறீங்களா இல்லையா மேடம்? அடிக்கு
நான் கேக்குறேன் ஐயா, கோமணம் கட்டினா ஆம்பளை அந்த காலத்திலே, அப்புறம் டவுசர் போட்டேன், எங்காலும் உரம்பரை சரம்பரைக்கு போறதுன்னா தலையில உருமாலையா வேட்டி கட்டிட்டு போய் போற பக்கம் சைக்கிள் எடுத்துட்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு போனேன். எங்க அப்பாரு பண்ணது, எங்க அப்பன் டவுசர் போட்டாரு, மேல லுங்கி கட்டினாரு, நான் வெள்ளை வேட்டி கட்டினேன், என் பையன் பேண்ட் போடுறேன், கோட் ஷூட் போடுறாங்க. கோமணத்திலிருந்து ஆம்பளையினுடைய பரிணாம வளர்ச்சி கோட் ஷூட்ல வந்து நிக்குது, எல்லாம் மறைஞ்சிக்கிட்டே வருது, மறைஞ்சிட்டு வருது. இதுகோ 16 முளை சேலை கட்டினேன் அப்பத்தால பெத்தவோ, எத்தனை 16 முளை, ஏன்னா பாவாடை இல்லையப்போ, உள்ளுக்கு இழுத்து வச்சு கொசும் வச்சு கட்டையில 11 சொங்கு வச்சு 16 முளம் கட்டோம். அப்புறம் தூக்கி தப்ப முடியலன்னு 16 முளை 12 முளமாச்சு, 12 முளை 8 முளமாச்சு, 8 முளை 4 முளமாச்சு. இப்ப படத்துல மேல ஒரு கரிச்சிப்பு, கீழே ஒரு கரிச்சிப்பு, அதுக்கே புழுக்கமா இருக்குதுங்க. அந்த பிள்ளை அவ காத்தடிக்குது கதவை, அதுக்கே புழுக்கமா இருக்குதுங்க. அப்ப அதையும் விட்டுட்டு போ, அல்ல சுடிதார் ஒண்ணு போடுது போ, அந்த சுடிதார் மேல இப்படி ஒண்ணு போடுது, அதுக்கு பேர் என்னது? துப்பட்டா. சால் துப்பட்டா வந்த புதுசுல அந்த கருமத்தை தொட்டு பார்த்தா மஞ்ச பிடிக்கிற சாக்காட்ட அத்தனை கட்டியா இருக்கு. இப்ப காலம் மாறிச்சா, பிள்ளை ஊரா நொறுங்க படிச்சுதா, அல்ல டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்குச்சா, அல்ல டபுள் சைடு போட்டது போற சிங்கிள் சைடு வந்துருச்சு. அப்புறம் மறுபடி காலை மாறிச்சல தடவர் போன்னு வந்தது, அப்புறம் இந்த டபுள் சிங்கிள் சைடு போட்டது பூரா கழட்டி வீட்லயே போட்டு வந்துட்டது. அப்படியே மொழு மொழு வார மொழு மொழு வார, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை என்னை அங்க பாக்குற, என்னை இங்க பாக்குற, என்னை அப்படி பாக்குற, அவனை பாக்குற, நீ காட்டுற, அவன் பாக்குற. அன்னைக்கெல்லாம் மஞ்ச பிடிக்கிற சாக்கு மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ள. அதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் இப்ப இன்னும் புது டெக்னாலஜி ஒன்னு வந்திருக்குது, அது டவுன் பக்கம் ஒண்ணு படிக்கட் பக்கம் வரக்கானோ, டவுன் பக்கம் எல்லாம் வந்துட்டு. எப்படின்னா இந்த வண்டி ஓட்ட போட்ட பிள்ளைக்கு ஹெல்மெட்டுன்னு ஒண்ணு போடுது இல்ல, அதை போட்டு தொலைஞ்சு நாசமா போலாம் இல்ல, அந்த ஹெல்மெட் காலுக்கு நடுவு வச்சுக்கிறா. இப்படி வாரா எதை க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ணலே. எங்க இருக்குது கலாச்சாரம்? வீட்டுல சொந்த வந்தம் சொந்த வந்தம் பேசறிய பொம்பளை, பெத்தவ பெத்த மகளை கூட ஒழுக்கமா பாத்துக்க முடியலனா அந்த புலப்பத்தை நம்மளுக்கு இணத்துக்குன்னு கேக்குறேன். எங்கயோ போய் சம்பாரிச்சு வரணும் ஆம்பளை, மானவரதேசி மண்டபமா தன்னாசின் ஊரு டூர் வரன், கந்து கடை போட்டு ரிக்குமெண்டை போட்டு ராஜஸ்தான்ல அந்த 80 அடி கிணத்துக்குள்ள அந்த ராட புடிச்சு சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறானே ஆம்பளை பொம்பளை தின்னு போட்டு திம்மராயின இருந்தாட்டு வீட்டுல கொண்டிருக்கிற குந்தாணி பெத்த வசங்குள்ளி கூட ஒழுக்கமா பாக்கலினா இந்த பொண்டாட்டி இடத்துக்கு அந்த புள்ளகுட்டி இடத்துக்கு நல்ல கேள். ஆனா போன் வருது, இன்னைக்கு இந்த நாசமா போன தடவர் போன் வந்ததும் அன்னையோட புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு கொண்டு தடவரதி விட்டுட்டாங்க. இதுக்குத்தான் புருஷன் ஒரு பக்கம் தடவரா, பொண்டாட்டி ஒரு பக்கம் தடவரா, பிள்ளை ஒரு பக்கம் தடவரா. முந்தானத்து ராத்திரி போடு 1:30 மணிக்கு போன் எடுத்து பார்த்தேன், கம்பெனிக்கார நாசமா போவா. நானும் ஏதோ புது நம்பர் வந்த முடி கச்சு பட்டி பண்றது அவனை பூக்கு பண்றான்னு ராத்திரி 1:30 அப்படின்னு கட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். மறுபடி மறுபடி சித்தம் கோரம் போய் மறுபடியும் போனும் எடுத்து பார்த்து அதே கம்பெனிக்கார கட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டுனா சொந்த வந்தம்ங்கிறீங்களோ கட்டுன்னு விருசு மேல உனக்கு நம்பிக்கை வர வேண்டாம். கண்டிப்பா 2:40 நிமிஷம் நடுவர் அவர்களே, அண்ணா வரைக்கும் தூங்கிட்டு இருந்த எங்கூட்டும் அவராசி கோயம்புத்தூர் கோணவாய் கொல்லங்குடி கருப்பாயி பொட்டக்குன்னு முழிச்சுக்கிட்டா என் பொண்டாட்டி. ராத்திரி 2:30 உனக்கு ஏவ போன் பண்றா, அல்லே கம்பெனிக்கு அழப்படின்னு கம்பெனிக்கார ராத்திரி 2:30 அவங்க அதவ திறந்து வச்சுக்கிட்டு உனக்கு தொலா வீட்டு போன் பண்ற, நீ இழுச்சவாய் சொல்லுவேன், நான் கேணச்சிருக்கு நம்புவேன், போட அந்த கம்பெனிக்காரன் போன் போடு நான் பேசுறமுன்னா என்னைக்காவது கம்பெனி போன் ரிட்டர்ன் போயிருக்குது ஐயா? திரும்ப போட முடியாது, போவில்ல. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியாதுங்குது. இவ சொல்றா பாத்தியா, நீ சொல்லி வச்சுக்கிறேன் வச்சிருக்கிட்டே, நான் போன் போட்ட எடுக்காதீன்னு அவகிட்ட சொல்லி வச்சுக்கிறேன், அதனாலதான் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணணும்? ஒன்னு பெரிய கம்பசூத்திரம் அல்ல, இல்ல சிம்பிளான மேட்டர். என்னைக்கு கல்யாணம் மூச்சுட்டு வந்த பொம்பளை அது அப்பன் வீட்டு பெருமைய புருஷன் வீட்டுல பேசாம இருக்கிறாளோ அந்த குடும்பத்துல 1000 வருஷம் அவ்வளவுதான். கரெக்டியா
எப்பனோட்டு பெருமை எனத்துக்கு இங்க கல்யாணம் மூச்சுட்டு வர வரைக்கும் கொப்பந்தான் சோறு போட்டேன் கொப்பந்தான் பால் ஊத்துனேன் கொப்பந்தான் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அவன் பெத்தவன் கடமை. கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கட்டுனு புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கிறமில்ல. ஒரு நாள் ஒரு பொழுது என் புருஷன் தேவலை, என் மாமனா தேவலை, எங்க மாமியா தேவலைங்க, நங்கையா தேவலைங்க, நாத்தனா தேவலை, எங்க ஓம்படியா தேவலைங்க, மச்சாண்டா பொண்டாட்டி, கொழுதுனா பொண்டாட்டி, தங்கமாட்டு பாத்துக்கிறாங்க அக்கா சொல்லுவாளா? சொல்லணும். வட்டல்ல சோத்த போட்டு போட்டு ராத்திரி எட்டே முக்காலுக்கு எங்க அப்பனே பேர்பட்டங்க அப்பே அப்பன் நடந்த ராஜ நட. அப்பன் எப்படி நடப்பான் தெரியுமா? எப்படி அப்பன் நட? எங்க அண்ணன் தம்பி பார்த்தாங்கன்னா சிங்கமாட்ட பாப்பானுவோ. எப்படி பாப்பான் தெரியுமா? டோரிக்கண்ணை ஒரு கண்ணு தெக்க வாக்கு ஒரு கண்ணு வடக்க வாக்கு, மேய்க்கிறது எருமை, உனக்கு என்ன பெருமை? 20 வருஷம் தான் கொப்ப சோறு போட்டேன், மீது 80 வருஷம் இங்க தான் திங்கிற. ஆனா உண்டு திங்கிற உனத்து வேண்ட உனக்கெல்லாம் திங்கிறது இங்க பேசுறது பெருமை பேசுறது அங்க. அப்ப இன்னொன்னு எங்கூட பிறந்த சொந்த பந்தம்னு பேசுறது உனத்து கேட்டு போய் எங்கூட ஒன்னா பிறந்த கொடி ஒரு கொடியில் குடிச்ச கொடி, சேர பிறந்த கொடி சேருமலப்பால் குடிச்ச கொடி, இன்னொருக்க என் பிறந்த கூடைய பிறக்க போறா? கல்யாணம் மூச்சு கொடுத்தவங்க தாராபுரத்து 6 மாசம் 8 மாசம் கூட அவன் பிறந்த வீட்டுக்கு வார்க்கு. ஏன்னா அவி சங்கோட்டால வண்டி தோடு தேவைப்பட்ட தொழில் இருக்குது. வீட்டுக்கு வாரான்னு போன் போட்டா என் பொண்டாட்டி இப்படி எடுத்து போதிக்கிறா. அல்ல இன்னும் எனக்கு ஏனோ குது 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 குதுன்னு வருதுங்கிற. குது குது குதுன்னு வருதா? அது என்னடா நோவு குது குதுன்னு புதுசா? காய்ச்சல், தலைவலி, இடுப்பு வலி, கைகால் வலி, முழங்கால் வலி, இடு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது என்ன குது குது புது நோவா இருக்குது? போன் போட்ட எங்க மாமா டாக்டரா இருக்கிறார் ஈரோட்ல, சதாசிவம் பெரிய ஆஸ்பத்திரி. ஏன் மாமா நீ எத்தனை வருஷமா டாக்டரா இருக்கீன்னு? அவர் டே 27 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாப்பிள்ளையா. இந்த 27 வருஷ சர்வீஸ்ல குத்து குத்துன்னு ஏதாவது நோவுக்கு வைத்தியம் பார்த்தியா? அந்த ஆளு சொல்றேன், அது என்னடா குது குது? வாட் இஸ் மீன் பை குது குது? ஒரு குதும் இல்ல கேப் மறுத்தனா ஒரு நேரத்துக்கு 40 to 60 feet வாழ் ஊத்தணும் திருப்பூருக்குள்ள. எம் பிறந்த வாராளுங்க 42 ஏக்கர் பண்ணையும் எங்களுக்கும் எங்க வெறிப்பு கொடுத்துக்குமே. எனக்கு கூட பிறந்தவில்லை, எங்க வெறிப்பு உள்ளத ஒரே உள்ளவோ கல்யாணம் மூச்சு மறிச்சனாலே சொத்து கையில் போட்டு கொடுத்து போட்டு போனவளுங்க. எனக்கு இணைச்சீர் பண்ணி மூச்சாங்கோ, என் பிறந்தவங்க கூட எனக்கு பண்ற சீரெல்லாம் பண்றாங்க, எனக்கு எனத்துக்கு சொத்து அவி வச்சு புழைக்கிட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனவளுக்கு வீட்டுக்கு வந்தானா ஒருபடி வேலை 100 மில்லியா காய்ச்சி பாதாம் புஸ்தா போட்டு கொடுக்கணும் இல்ல? 24 ஏக்கர்னு சும்மாவா? 1 ஏக்கர் நியூ திருப்பூர்ல 30 லட்சம் ரூபாய்க்கு விக்குது, என்ன கணக்காச்சு? கொடுக்கணும்ங்களே நடுவர் கொடுக்கணும், வர காப்பி வச்சு கொடுக்கறாங்க சண்டாளின்னு ஆசமா போவா.